அண்ணாத்த படத்தின் தோல்வி ரஜினியை ரொம்பவே யோசிக்க வைத்து விட்டதுன்னு தான் சொல்லணும். ரஜினி தன்னுடைய எந்த அடுத்த படத்தை பற்றியும் முடிவெடுக்க இவ்வளவு சிரமப்பட்டதில்லைன்னு அவருக்கு தெரிஞ்சவங்க சொல்கிறாங்க. ரஜினியோட அடுத்த படத்தை யார் இயக்க போகிறாங்கிறது இன்ன வரைக்கும் ஒரு பெரிய புதிராகவே இருந்து வந்தது. ஹிட் கொடுத்த பழைய சீனியர் டைரக்டர்களை வச்சு அடுத்த படத்தை எடுக்கலாமா, இல்லை புது சிந்தனைகளோடு வர்ற புதுமுக இயக்குநர்களை வச்சு அடுத்த படத்தை இயக்கலாமான்னு ரொம்பவே குழம்பி போயிருந்த ரஜினி இப்போது இறுதி முடிவை எடுத்து விட்டதாக நம்பத்தகுந்த தகவல் கிடைச்சிருக்கு. ரஜினியோட அடுத்த படத்தை இயக்கப் போவது புதுமுக இயக்குனரான நெல்சன் திலீப் குமார் தான் அப்படிங்கிற செய்தி இறுதி முடிவாக எடுக்கப்பட்டிருக்கு. விஜயோட பீஸ்ட் பட வேலைகளை முடித்த கையோட ரஜினியோட அடுத்த பட வேலைகளை நெல்சன் ஆரம்பிக்க போகிறதா செய்தி கிடைச்சிருக்கு. நெல்சன் சொன்ன கதை ரஜினிக்கு ரொம்பவே பிடிச்சு போக நெல்சனுக்கு ஓகே சொல்லிட்டாராம் ரஜினி. ஏற்கனவே நாம் சொன்னது போல் ரஜினியோட அடுத்த படம் சன் பிக்சர்ஸ் தாங்கிறது கூடுதல் தகவல். ரஜினியோட அடுத்த படத்தை நெல்சன் திலீப் குமார் தான் இயக்க போகிறார் என்று முடிவான பிறகு அட்வான்ஸும் கொடுத்து எல்லா விஷயங்களும் இறுதி முடிவு செய்யப்பட்டு விட்டதாம். ரஜினியின் அடுத்த படத்துக்கு இசை அனிருத் ரவிச்சந்திரனா தான் இருக்கும் என்று சொல்கிறது கோலிவுட் வட்டாரம். நெல்சனும் அனிருத்தும் நெருங்கிய நண்பர்கள் என்பது இங்கு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். நயன்தாரா நடித்த கோலமாவு கோகிலா, சிவகார்த்திகேயன் நடித்த டாக்டர் படம்னு ரெண்டு படத்தை இயக்கியிருக்கார் நெல்சன் திலீப் குமார். தற்சமயம் விஜயோட பீஸ்ட் படத்தை இயக்கிட்டு வரார். பரபரப்பாக பேசப்படுற ஒரு படமாக உருவாகியிருக்கு விஜயோட பீஸ்ட். ரஜினியோட அடுத்த படத்துக்கு நெல்சன் தேர்வானதுக்கு பின்னாடி இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்தையும் சொல்கிறாங்க. தன்னோட அடுத்த படத்துக்கு பழைய இயக்குனரா இல்லை புது இயக்குனரான்னு முடிவெடுக்க முடியாமல் குழம்பி போயிருந்த நிலையில் ரஜினி ஜாதகம் சிறப்பாக இருக்கிற ஒரு இயக்குனரை வச்சு படம் பண்ணுனா அதுதான் சரியாக இருக்குன்னு முடிவெடுத்தார். அதனோட விளைவு தான் நெல்சன் திலீப் குமாருக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பு. ஜாதக ரீதியாக நெல்சன் திலீப் குமாருக்கு அடுத்த 7 வருடங்களுக்கு பொற்காலமாம். அதான் ஆரம்பிச்சிடுச்சுல்ல.